இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் டிஸ்கஸ் பண்ண போறோம்னு பாத்தீங்கன்னா வந்துட்டு ஒர்க்கிங் கேபிட்டல் மேனேஜ்மெண்ட் அதோட இன்ட்ரடக்ஷன் தான் டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ ஜென்ரலி வந்து பாத்தீங்கன்னா ஒரு கம்பெனிக்கு வந்து கேபிட்டல்ன்றது ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ கேபிட்டல்ன்றது இனிஷியலா பிசினஸ் தொடங்கும் போது இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய அமௌண்ட் பேரு கேபிட்டல் நம்ம சொல்லுவோம். ஸோ இனிஷியலா இன்ட்ரடியூஸ் பண்ணக்கூடிய அமௌண்ட்டு. ஸோ ஒர்க்கிங் கேபிட்டல் மேனேஜ்மெண்ட்னா என்ன, ஓகேங்களா? ஸோ ஏன் ஒரு கம்பெனிக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்க்கும்போது, ஒர்க்கிங் கேபிட்டல்ன்றது தி அமௌண்ட் விச் இஸ் ரெக்வயர்ட் ஃபார் டே டு டே ஆப்ரேஷன்ஸ் ஆஃப் தி பிஸ்னஸ். ஸோ அன்றாட பிஸ்னஸ்க்கு தேவைப்படக்கூடிய அந்த அமௌண்ட்டு. ஸோ அது இல்லாமல் எந்த பிஸ்னஸும் ஸ்மூத்தாக ரன் ஆகாது. ஸோ ஒர்க்கிங் கேபிட்டல்னு பார்க்கும்போது இட் இஸ் அதர்வைஸ் நோன் அஸ் ரிவால்விங் கேபிட்டல், இல்லைனா வந்துட்டு சர்க்குலேட்டிங் கேபிட்டல், இல்லைனா ஷார்ட் டேர்ம் கேபிட்டல், ஓகேங்களா? ஸோ குறிப்பாக டே டு டே ஆப்ரேஷன்ஸை ப்ராப்பராக ஸ்மூத்தாக கொண்டு போக. ஸோ அன்றாடம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு எம்ப்ளாயிக்கு லேபருக்கு நம்ம வேஜஸ் சேலரி பே பண்ணுற மாதிரி இருக்கும், பில்டிங் நம்ம யூஸ் பண்ணுற ஃபேக்ட்ரிக்கே ரெண்ட் பே பண்ணுற மாதிரி இருக்கும், கரண்ட் அந்த எலக்ட்ரிசிட்டி பில்லு நம்ம வந்துட்டு பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து லாட் ஆஃப் எக்ஸ்பென்சஸ் வந்து நம்ம இன்கர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் வந்துட்டு லிக்விட் கேஷாக நம்மளுக்கு கையில் இருந்தால் தான் நம்ம பிஸ்னஸை ஸ்மூத்தாக ரன் பண்ணி கொண்டு போக முடியும். ஸோ ஃபார் மீட்டிங் அவுட் தி எக்ஸ்பென்சஸ், அதே மாதிரி நம்ம ரா மெட்டீரியல்ஸ் வந்து சப்ளையர் கிட்டேருந்து பர்ச்சேஸ் பண்ணுவோம். ஸோ அதை வச்சு தானே நம்ம ப்ரொடக்ஷன் கேரி அவுட் பண்ண போகிறோம். ஸோ ரா மெட்டீரியல்ஸ் நம்மளுக்கு தேவை. ஸோ அந்த ரா மெட்டீரியல்ஸ் பர்ச்சேஸ் பண்ண வி ரெக்வயர் கேஷ், வி ஹாவ் டு மேக் பேமெண்ட். ஸோ அதே மாதிரி நம்ம கிரெடிட்டில் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தாலும் சிமிலர்லி வந்துட்டு நம்ம ஒரு சர்டிங் டைம் பீரியட் கொடுத்துருப்பாங்க லிமிட்டு, நம்மளுக்கு கிரெடிட் லிமிட். அந்த டைமில் நம்ம வந்து ப்ராம்ப்டாக அந்த சப்ளையருக்கோ அந்த கிரெடிட்டாருக்கோ நம்ம வந்துட்டு பேமெண்ட் கொடுக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு திருப்பி வந்து அவங்க ரா மெட்டீரியல் கொடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம டே டு டே பிஸ்னஸை வந்து ஸ்மூத்தாக ரன் பண்ணி கொண்டு போக எல்லா ஆப்ரேஷன்ஸையும் அண்டர்டேக் பண்ணுறதுக்கு வி ரெக்வயர் சர்டைன் அமௌண்ட் ஆஃப் கேபிட்டல். That capital is known as working capital. அண்ட் ஜென்ரலி வந்துட்டு பார்த்தீங்கன்னா வந்து மேனேஜ்மெண்ட் அக்கௌண்ட்ஸ் இதில் பார்த்துருப்பீங்க, ஒர்க்கிங் கேபிட்டலோட ஃபார்முலா பார்த்தீங்கன்னா கரண்ட் அசட்ஸ் மைனஸ் கரண்ட் லைபிலிட்டிஸா. கரண்ட் அசட்ஸ்னா என்ன? ஸோ வித்தின் ஒன் அக்கௌண்டிங் இயர்க்குள்ள நம்ம அதை ஈஸியாக கேஷாக கன்வெர்ட் பண்ண முடியும். ஸோ ஆல்ரெடி கையில் இருக்க லிக்விட் கேஷாகோ இல்லை பேங்க்ல டெபாசிட் பண்ணியிருக்க கேஷோ ஈஸியாக நம்மளால் வந்துட்டு, இல்லை டெட்டாஸ்னால் வந்து நம்ம கிட்டேருந்து கிரெடிட்ல கூட்ஸ் வந்து வாங்கினாங்க, ஸோ அந்த மாதிரி வந்து வாங்கி இருந்தாங்கன்னா அவங்களும் நம்மளுக்கு வந்து பேமெண்ட் கொடுப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம ஜென்ரலி வந்துட்டு கரண்ட் அசட்ஸ்ன்னு அதை தான் நம்ம சொல்கிறோம். வித்தின் ஒன் இயர் யூ கேன் குவிக்லி கன்வெர்ட் இன் டு கேஷ். அசட்ஸ் வந்து ரெண்டு விதமாக இருக்குல்ல, ஒன்று ஃபிக்ஸட் அசட்ஸ், இன்னொன்று கரண்ட் அசட்ஸ். ஃபிக்ஸட் அசட்ஸ்னால் இட் டேக்ஸ் டைம் டு கன்வெர்ட் கேஷ், ஸோ யூ கேனாட் கன்வெர்ட் தெம் ஈஸிலி, லைக் பிளான்ட் அண்ட் மிஷினரி, லேண்ட் அண்ட் பில்டிங், ஓகேங்களா? பட் கரண்ட் அசட்ஸ்ன்றது லிக்விட் ஃபார்மில் இருக்கக்கூடிய கேஷோ இல்லை பேங்க் டெபாசிட்ஸோ இந்த மாதிரி ஈஸியாக உங்களால் வித்தின் ஒன் அக்கௌண்டிங் இயர்க்குள்ளே கன்வெர்ட் பண்ணிக்க முடியும். அண்ட் தென் கரண்ட் லைபிலிட்டிஸ்ன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு வித்தின் ஒன் அக்கௌண்டிங் இயர் யூ ஹாவ் டு பே தெம், லைக் கிரெடிட்டார்ஸ்க்கு பே பண்ண வேண்டியது, பில்ஸ் பேயபிள், இதெல்லாம் வந்துட்டு பேங்க் ஓவர் டிராஃப்ட் லிமிட்டு, இதுக்கெல்லாம் நீங்கள் வந்துட்டு பேமெண்ட் பே பண்ண யூ ஹாவ் டு கியூப். ஸோ அதெல்லாம் வந்துட்டு ஒன் இயரில் பே பண்ண வேண்டிய எக்ஸ்பென்சஸ், லைக் அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்சஸ், இதெல்லாம் கரண்ட் லைபிலிட்டிஸ் கீழே வரும். ஸோ ஆக மொத்தம் பேசிக்காக வந்து ஒர்க்கிங் கேபிட்டல்னா என்ன அப்படின்னா பிஸ்னஸை ஸ்மூத்தாக ரன் பண்ணி கொண்டு போக கண்டிப்பாக தேவை. ஸோ எப்படி வந்துட்டு ஒரு பிஸ்னஸ்க்கு வந்து ஃபினான்ஸுன்றது ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ ஃபண்டு ஃபினான்ஷியல் ரிசோர்ஸஸ் இல்லாமல் எந்த பிஸ்னஸும் வந்துட்டு இயங்காது. ஸோ அதே மாதிரி தான் நம்மளுக்கு ஒர்க்கிங் கேபிட்டல்ன்றது. ஸோ என்ன தான் நம்மளுக்கு வந்துட்டு கேபிட்டல்னு ஒன்று இருந்தாலும் வந்துட்டு அன்றாட பிஸ்னஸை வந்துட்டு ஒழுங்கான முறையில் நம்ம வந்து நடத்தி கொண்டு போக எந்த இடத்துலையும் நம்ம பிஸ்னஸோட ப்ரொடக்ஷன் வந்து ஸ்டாப் ஆகக்கூடாது, நம்மளோட ஆப்ரேஷன்ஸ் எந்த இடத்துலையும் ஸ்டாப் ஆகக்கூடாது. ஸோ அதனால் நம்ம ஸ்மூத்தாக கொண்டு போனோம் அப்படின்னா ஒர்க்கிங் கேபிட்டல் வந்து ரொம்ப ரொம்ப அவசியம், ஓகேங்களா? ஸோ அடுத்தது நெக்ஸ்ட் இதில் என்னென்ன
டெர்மினாலஜிஸ் என்னென்ன கான்செப்ட்ஸ் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம்னு பாருங்கள். ஸோ கான்செப்ட் ஆஃப் ஒர்க்கிங் கேபிட்டல், ஸோ ஆக்சுவலி கிராஸ் கான்செப்ட் நெட் கான்செப்ட்டுன்னு ரெண்டு கான்செப்ட் இருக்குது. இந்த கிராஸ் கான்செப்டில் அதாவது கிராஸ் ஒர்க்கிங் கேபிட்டல் அதில் என்ன நம்ம பார்க்குறோம்னா வெறும்னா வந்துட்டு கரண்ட் அசட்ஸை மட்டும்தான் இந்த இடத்துல நம்ம கன்சிடர் பண்ணுறோம். ஸோ வாட் எவர் அமௌண்ட் டோட்டல் அமௌண்ட் யூஆர் கோயிங் டு இன்வெஸ்ட் இன் கரண்ட் அசட்ஸ் ஒன்லி தட் இஸ் நோன் அஸ் கிராஸ் ஒர்க்கிங் கேபிட்டல் இல்லைனா கிராஸ் கான்செப்ட்ன்னு சொல்கிறோம். ஸோ வந்து கரண்ட் அசட்ஸ் இன்க்ரீஸ் ஆனால் ஒர்க்கிங் கேபிட்டல் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்ற ஒரு இதனால கண்ணோட்டத்தினால கிராஸ் ஒர்க்கிங் கேபிட்டலில் வந்துட்டு வெறும்னா வந்து கரண்ட் அசட்ஸை மட்டும்தான் நம்ம வந்துட்டு அந்த இடத்துல கன்சிடர் பண்ணுறோம். ஸோ ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ண மாதிரி கரண்ட் அசட்ஸ்னால் என்னென்ன வாட் ஆல் இட் இன்க்ளூட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது கேஷ் விச் அவர் யூனியர் ஹேண்ட் கேஷ் இன் ஹேண்டுன்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க பேலன்ஸ் ஷீட் அசட் சைடில். அதுக்கப்புறம் கேஷ் அட் பேங்க், பேங்க்கில் இருக்கக்கூடிய அந்த பேலன்ஸ் டெபாசிட் அதெல்லாம் வந்துட்டு வித்தின் 1 இயர் யூ கேன் கன்வெர்ட். பேங்க்ல இருக்கக்கூடிய டெபாசிட்ஸ் பண்ணியிருந்தாலோ இல்லை டெட்டாஸ் பில்ஸ் ரிசீவபிள் இதெல்லாம் வந்துட்டு நம்ம கிரெடிட்ல கூட்ஸ் வந்து சேல் பண்ணும்போது வரக்கூடிய பர்சன் தான் டெட்டார்ன்ற பர்சன். ஸோ அப்படி பார்க்கும்போது டெட்டார் பார்த்தீங்கன்னா வந்து கண்டிப்பாக வித்தின் 1 accounting year யூ கேன் கன்வெர்ட். ஸோ எல்லா சேல்ஸும் நம்ம என்ன பண்ண முடியாது, கேஷ்க்கு சேல் பண்ண முடியாது. ஸோ கேஷில் தான் பூட்ஸ் விற்போம் அப்படின்னா கண்டிப்பாக நம்பர் ஆஃப் கஸ்டமர்ஸ் கம்மியாக தான் நம்ம பார்க்க முடியும். ஸோ அதனால நம்பர் ஆஃப் கஸ்டமர்ஸ் உங்களுக்கு அதிகமாக இருக்கணும் அப்படின்னா வந்துட்டு கண்டிப்பாக கிரெடிட்டில் நம்ம பூட்ஸ் வந்து சேல் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதுதான் வந்துட்டு டேட்டாஸ் அண்ட் பில்ஸ் ரிசீவபிள் கண்டிப்பாக வித்தின் 1 accounting year யூ கேன் கன்வெர்ட் டேம் இன்டு கேஷ் இமிடியட்லி. ஸோ நெக்ஸ்ட் ப்ரீபெய்டு எக்ஸ்பென்சஸ் அகெயின் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ப்ரீபெய்டு எக்ஸ்பென்சஸ்ன்றது லைக் வாட் எவர் யூ ஆர் மேட் பேமெண்ட் இன் அட்வான்ஸ் இன்சூரன்ஸ் ப்ரீமியம் இந்த மாதிரி ரெண்ட் இல்லை ஏதாவது வந்துட்டு நம்ம முன்னாடியே பே பண்ணுற அடுத்த அக்கௌண்டிங் இயருக்கு முன்னாடியே நம்ம வந்துட்டு பே பண்ணுறது ஓகேங்களா. ஸோ அக்ரூவ்டு இன்கம் அப்படின்னா வந்துட்டு நீங்கள் ஒரு சர்வீஸை கொடுத்துருப்பீங்க அந்த சர்வீஸ்க்கான இன்கம் இன்னும் உங்களுக்கு வரலை ஓகேங்களா. சர்வீஸ் மட்டும் ஆஃபர் பண்ணியிருப்பீங்க பட் அதுக்கான இன்கம் உங்களுக்கு வரலை அப்படின்னா வந்துட்டு அதுவும் கரண்ட் அசட்ஸ் கீடாக தான் வரும். அண்ட் முக்கியமாக இங்கே ஒர்க்கிங் கேபிட்டலை இந்த 3 stocks நம்ம வந்துட்டு டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ என்னென்ன ஸ்டாக் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ரா மெட்டீரியல்ஸ் ஒர்க் இன் ப்ராக்ரஸ் ஃபினிஷ்டு கூட்ஸ் 3 விதமாக நம்ம என்ன பண்ணுறோம்னா ஸ்டாக்கை வந்துட்டு கொண்டு வரோம். ஸோ என்னென்ன ஸ்டாக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து 3 விதமாக ஸ்டாக் இருக்குது. 1 ரா மெட்டீரியல் அதாவது முதல்ல வந்துட்டு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க பார்த்தீங்களா சப்ளையர் கிட்டேருந்து அது வந்து ரா மெட்டீரியல் சொல்லுவோம். ஸோ அது வந்து ஒரு ஃபர்னிச்சர் மேனுஃபேக்சரிங் கன்சர்னாக இருந்தால் வுட்டு அதுக்கு தேவையான என்னென்ன வுட்டோ அதை வாங்குவோம் ஓகேங்களா. ஸோ இல்லை வேற டைப் ஆஃப் அது வந்து ஒரு டெக்ஸ்டைல் இது மேனுஃபேக்சரிங் அப்படின்னா வந்துட்டு கார்மெண்ட்ஸ்னால் அதுக்கான கிளாத்தை வாங்குவோம் காட்டனு உள்ளு அந்த மாதிரி வாங்குவோம். ஸோ ரா மெட்டீரியல்ன்றது பேசிக் இன்புட் ப்ரொடக்ஷனுக்கு இன்னும் போகாதது அதை ரா மெட்டீரியல்னு சொல்லுவோம். ஸோ அடுத்தது ரெண்டாவது வடிவம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒர்க் இன் ப்ராக்ரஸ். ஸோ பாதி முடிஞ்சது ப்ரொடக்ஷன் வந்து பாதி முடிஞ்ச நிலைமையில் இருக்கக்கூடியதை ஒர்க் இன் ப்ராக்ரஸ்ன்னு சொல்லுவோம். செமி ஃபினிஷ்டு கூட்ஸ்னு சொல்லுவோம் ஒர்க் இன் ப்ராக்ரஸ்ன்னு இங்கே யூஸ் பண்ணுறோம் நம்ம. அண்ட் தென் லாஸ்ட் ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா ஃபினிஷ்டு கூட்ஸ் முழுமையாக ப்ரொடக்ஷன்ல வந்து ஃபுல்லா பண்ணிட்டு ப்ராடக்டா வெளியில வந்து நிக்குது கஸ்டமர் டெலிவரிக்கு மார்க்கெட்ல வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்றதுக்கு ஏதுவானதாக இருக்கிறது தான் நம்ம என்ன சொல்றோம்னா ஃபினிஷ்டு கூட்ஸ்ன்னு சொல்றோம். ஸோ அதை மொத்தம் ஸ்டாக் வந்து 3 வடிவமாக ஸ்டாக்குக்கு இன்னொரு பேர் என்ன இன்வென்ட்ரின்னு சொல்லுவோம். ஸோ ஸ்டாக் வந்து இங்கே 3 விதமாக இருக்குது. ஒன்று ரா மெட்டீரியல் இன்னொன்று ஒர்க் இன் ப்ரோக்ரஸ் 3வது வந்து ஃபினிஷ்டு குட்ஸாக இருக்குது ஓகேங்களா. ஸோ ஆக மொத்தம் வந்து கிராஸ் கான்செப்ட் இல்லை கிராஸ் ஒர்க்கிங் கான்செப்ட் ஒர்க்கிங் கேபிட்டல் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா ஸோ தி அமௌண்ட் விச் யூ ஆர் கோயிங் டு இன்வெஸ்ட் ஒன்லி இன் தி கரண்ட் அசட்ஸ் யூ ஆர் நாட் கோயிங் டு டேக் தி கரண்ட் லைபிலிட்டிஸ் இன் டு அக்கௌண்ட் இயர் ஓகேங்களா. ஸோ கரண்ட் அசட்ஸ் இன்க்ரீஸ் ஆனால் ஒர்க்கிங் கேபிட்டல் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ கரண்ட் அசட்ஸோட அக்ரிகேட்டை மட்டும்தான் அக்ரிகேட்னா டோட்டல் ஆஃப் யுவர் கரண்ட் அசட்ஸ் அதை மட்டும்தான் இங்கே வந்துட்டு கிராஸ் கான்செப்ட் இல்லைனா கிராஸ் ஒர்க்கிங் கேபிட்டலில் நம்ம இன்க்ளூட் பண்ணுறோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நெட் ஒர்க்கிங் கேபிட்டல். இந்த நெட் ஒர்க்கிங் கேபிட்டலில் நம்ம ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா கரண்ட் அசட்ஸ் மைனஸ் கரண்ட் லைபிலிட்டிஸ். ஸோ இங்கே நெட் அப்படின்னாலே எல்லா இடத்துலையும் வந்து யூஆர் கோயிங் டு மைனஸ்
கரண்ட் அசட்ஸ் அண்ட் கரண்ட் லைபிலிட்டிஸ் ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணது தான் வந்துட்டு நெட் ஒர்க்கிங் கேபிட்டல் நம்ம சொல்றோம், ஓகேங்களா? ஸோ கரண்ட் லைபிலிட்டிஸ் கரண்ட் அசட்ஸ் ஆல்ரெடி பி டிஸ்கஸ். கரண்ட் லைபிலிட்டிஸ்னா வித்தின் ஒன் இயர் அக்கௌண்டிங் இயர் யூ ஹவ் டு மேக் தெம் பேமெண்ட், லைக் அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்சஸ், ஓகேங்களா? ஸோ வந்து நீங்க சர்வீஸை வாங்கிட்டு இருப்பீங்க பட் அதுக்கான பேமெண்ட்டை கொடுத்துருக்க மாட்டீங்க, லைக் சேலரிஸ் சேலரிஸ் வந்து பே பண்ணிருக்க மாட்டீங்க எம்ப்ளாயிஸ்க்கு, அவங்க ஆனால் சர்வீஸ் அவங்களுக்கு ஆஃபர் பண்ணியிருப்பாங்க, இல்லை ரெண்ட் அந்த பில்டிங்கை யூஸ் பண்ணியிருப்பீங்க அதுக்கான பேமெண்ட்டை இன்னும் நீங்கள் வந்துட்டு பண்ணியிருக்க மாட்டீங்க. ஸோ அந்த மாதிரி அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்சஸ்ஸு, அதுக்கப்புறம் சன்ட்ரி கிரெடிட்டர்ஸ். ஸோ சன்ட்ரி கிரெடிட்டர்ஸ்னால் யாருன்னா நம்மளுக்கு சப்ளையராக இருந்தோ இல்லை ஃபினான்ஸ் கூட்ஸ் ஆகோ இல்லை ஃபினான்ஸ் கேஷ் ஆகோ நம்மளுக்கு வந்துட்டு கொடுத்துருக்கவங்க கிரெடிட்டர்ஸ்ன்னு சொல்லுவோம், ஓகேங்களா? ஸோ நம்ம வந்து அவங்கக்கிட்ட கடன் பட்டிருக்க மாதிரி, ஸோ அவங்களுக்கு நம்ம அக்கௌண்டிங் ஒன் அக்கௌண்டிங் இயருக்குள்ளே இமிடியேட்டாக நம்ம வந்துட்டு கேஷ் அவங்களுக்கு பே பண்ணுற மாதிரி இருக்கும். குறிப்பாக நம்ம ரா மெட்டீரியல் சப்ளையர்ஸ் கிட்ட இருந்து வாங்கும் போது சன்ட்ரி கிரெடிட்டர்ஸ்ன்ற பர்சன் வந்து இங்கே என்டர் ஆகுறாங்க. பில்ஸ் பேபிளும் வந்துட்டு இட் இஸ் சிமிலர் டு தட் ஆஃப் தி கிரெடிட்டர்ஸ் மாதிரி தான். ஸோ இதுவும் நம்ம வந்துட்டு செட்டில் பண்ண வேண்டிய அமௌண்ட்டு ஒன் அக்கௌண்டிங் இயருக்குள்ள. அண்ட் தென் பேங்க் ஓவர் டிராஃப்ட், இங்கே பேங்க் பேலன்ஸ் வரும், இங்கே பேங்க் ஓவர் டிராஃப்ட்ன்னு வரும். ஸோ பேங்க் ஓவர் டிராஃப்ட்னா வந்து கரண்ட் அக்கௌண்ட் ஹோல்டர்ஸ்க்கு கொடுக்கக்கூடிய ஃபெசிலிட்டி அது. ஸோ அங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா லிமிட் ஒரு செகண்ட் லிமிட்டையும் தாண்டி யூ கேன் வித்ட்ரா தி அமௌண்ட் தேர், ஓகேங்களா? ஸோ அதுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் அந்த மாதிரி பேங்க் சார்ஜஸ் பண்ணுவாங்க. ஸோ அதுக்காக நீங்கள் வந்துட்டு பேமெண்ட் கொடுக்குற மாதிரி இருக்கும், ஓகேங்களா? ஸோ யூ ஆர் கோயிங் டு அவைல் தட் ஃபெசிலிட்டி ஃப்ரம் தி பேங்க். ஸோ யூ ஹாவ் டு மேக் தெம் பேமெண்ட் இன் தி ஃபார்ம் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் லைக் தட், ஓகே? ஸோ அதுதான் வந்துட்டு நம்ம பேங்க் ஓவர் டிராஃப்ட்னு சொல்கிறோம். ஸோ சன்ட்ரி கிரெடிட்டர்ஸ், பில்ஸ் பேபிள், பேங்க் ஓவர் டிராஃப்ட், அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்சஸ், இன்கம் ரிசீவ்ட் இன் அட்வான்ஸ். ஸோ இன்னும் சர்வீஸ் நீங்கள் கொடுக்கல ஆனால் வந்துட்டு இன்கம்மை வாங்கிட்டீங்க அப்படின்னா யூ ஆர் லைபிள் டு டூ தட், ஓகே? ஸோ அதனால வந்துட்டு இட் இஸ் கன்சிடர்ட் அஸ் கரண்ட் லைபிலிட்டி, ஓகே? ஸோ சர்வீஸ் இன்னும் வந்து நீங்கள் ஆஃபர் பண்ணல, சர்வீஸ் ரெண்டர் பண்ணல, பட் ஆனால் இன்கம் முன்னாடியே அதுக்கான இன்ட்ரெஸ்ட்டோ கமிஷனோ டிஸ்கவுண்ட்டோ ரிசீவ் பண்ணிட்டீங்க. ஸோ அதை வந்துட்டு யூ ஹாவ் டு கிவ் தெம் பேக். ஸோ அது வந்து கரண்ட் லைபிலிட்டிஸ் கீழே வரும். ஸோ ஆக மொத்தம் வந்து கான்செப்ட் ஆஃப் ஒர்க்கிங் கேபிட்டல் உங்களை கேட்டாங்கன்னா க்ராஸ் கான்செப்ட் ஒன்று, நெட் கான்செப்ட் ஒன்று. ஸோ க்ராஸ் கான்செப்டில் யூ ஆர் கன்சிடரிங் ஒன்லி தி கரண்ட் அசட்ஸ், ஸோ யூ ஆர் கோயிங் டு இக்னோர் தி கரண்ட் லைபிலிட்டிஸ் தேரா. பட் நெட் கான்செப்ட் நெட் ஒர்க்கிங் கேபிட்டல் கேட்டாங்கன்னா கரண்ட் அசட்ஸ் மைனஸ் கரண்ட் லைபிலிட்டிஸ் யூ ஆர் டேக்கிங் போத் இன் டு கன்சிடரேஷன். பிகாஸ் நம்மளுக்கு வந்துட்டு கரண்ட் அசட்ஸ் மட்டும் வந்து வச்சு ஒர்க்கிங் கேபிட்டலை நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது. நம்ம வந்து பேமெண்ட் பண்ண வேண்டியதெல்லாம் நம்ம வந்துட்டு ரெடியூஸ் பண்ணாதான் அல்டிமேட்டாக நம்மளுக்கு எவ்வளோ ஃபண்ட்ஸ் பிஸ்னஸ்க்குள்ளே இருக்குன்றது நம்மளுக்கு தெரிய வரும், ஓகேங்களா? ஸோ இந்த அமௌண்ட்டுன்றது நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். எதுக்காகனா நம்மளோட பிஸ்னஸை வந்து சுமூகமாக கொண்டு போக நம்மளுக்கு கண்டிப்பாக வந்து ஒர்க்கிங் கேபிட்டல்ன்ற அமௌண்ட்டு வந்து நம்மளுக்கு தேவைப்படும், ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்துட்டு கான்செப்ட் ஆஃப் ஒர்க்கிங் கேபிட்டல். இதுலேயே வந்துட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அடுத்தது டைப்ஸ் ஆஃப் ஒர்க்கிங் கேபிட்டல்ன்ற டாப்பிக்கை வந்துட்டு நம்ம இங்கே டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ டைப்ஸ் ஆஃப் ஒர்க்கிங் கேபிட்டல் அப்படின்னா என்னன்னு பார்க்கும்போது, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ரெண்டு இதுவாக பிரிக்கிறோம், பேஸ்ட் ஆன் தி கான்செப்ட்டு, பேஸிஸ் ஆஃப் கான்செப்ட், பேஸ் ஆஃப் டைம்னு நம்ம ரெண்டு விதமாக கிளாஸிஃபை பண்ணுறோம். ஸோ இதில் பேஸிஸ் ஆஃப் கான்செப்டில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு க்ராஸ் ஒர்க்கிங் கேபிட்டல், நெட் ஒர்க்கிங் கேபிட்டல், விச் வி ஹாவ் டிஸ்கஸ்ட் நவ், ஓகே? ஸோ கான்செப்டில் டிவைட் பண்ணோன்னா க்ராஸ் ஒன்று நெட் ஒன்று, ஆல்ரெடி வி டிஸ்கஸ் திஸ் ஒன். அண்ட் பேஸிஸ் ஆஃப் டைமில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு தே ஆர் கிளாஸிஃபைங் இட் டு டூ திங்ஸ், ஒன் ஆஸ்பெக்ட் இஸ் பர்மனெண்ட் which is fixed in nature, okay? So always you require certain amount as working capital because business ah vandu olungana muraiyila nama kondu poganana பர்மனண்ட் ஒர்க்கிங் கேபிட்டல் யூ ரெக்வயர். எப்பயுமே காஸ்ட்டை வந்து ரெண்டு விதமாக பிரிக்கிறோம்ல, ஒன்று ஃபிக்ஸட் காஸ்ட்டு, இன்னும் வேரியபிள் காஸ்ட்டுன்னு பிரிப்போம், ஓகேங்களா? ஸோ ஏன் ஃபிக்ஸட் காஸ்ட்டுனா கண்டிப்பாக நீங்கள் வந்து ப்ரொடக்ஷன் நடத்துறீங்களோ இல்லையோ ரெண்ட் அந்த பில்டிங்க்கு பே பண்ணி தான் ஆகணும், ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி வந்து சில எக்ஸ்பென்சஸ்லாம் நீங்கள் வந்துட்டு கண்டிப்பாக வந்து மினிமம் அமௌண்ட்டை கண்டிப்பாக நீங்கள் பே பண்ணி தான் ஆகணும் அப்படின்ற விஷயம் வந்து பர்மனண்ட் கீழே வருது, ஃபிக்ஸட் காஸ்ட்டு கீழே வரும், ஓகேங்களா? ஸோ வேரியபிள் காஸ்ட்னா என்னது? ஸோ ப்ரொடக்ஷனுக்கு தகுந்தாற் போல மாறுறது தான் வந்துட்டு வேரியபிள்னு சொல்லுவோம், ஓகேங்களா? அதே மாதிரி இந்த இடத்துல வந்துட்டு
பேசிஸ் ஆஃப் டைம் பொறுத்து வந்து பர்மனன்ட் ஒர்க்கிங் கேபிட்டல், அதாவது ஃபிக்ஸட் ஒர்க்கிங் கேபிட்டல், டெம்பரரி இல்லைனா வேரியபிள் ஒர்க்கிங் கேபிட்டல் ரெண்டு விதமாக பிரிக்கிறோம். ஸோ டெம்பரரி வேரியபிள் ஒர்க்கிங் கேபிட்டல்னா என்ன? ஸோ ப்ரொடக்ஷனுக்கு தகுந்த மாதிரி இப்போ டிமாண்ட் இருக்கு மார்க்கெட்டில், ஸோ அதுக்கேற்ற மாதிரி நான் வந்து ப்ராடக்டை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுவேன். சில கைண்ட் ஆஃப் ப்ராடக்ட்ஸுக்கு பார்த்தீங்கன்னா வந்து சீசன் பேசிஸில் தான் வந்து டிமாண்ட்ஸ் இருக்கும், ஓகேங்களா? ஸோ இப்போ ஐஸ்கிரீம்ஸ்க்கு வந்து சம்மர் சீசனில் வந்துட்டு டிமாண்ட்ஸ் இருக்கும், அப்போ நிறைய நான் மேனுஃபேக்சர் அந்த கைண்ட் ஆஃப் பிஸ்னஸ்லாம் நான் நடத்துகிறேன்னா, ஸோ அந்த டைமில் பீக்காக இருக்கும் டிமாண்டு, அப்போ பீக் சேல்ஸ் இருக்கும், அப்போ ப்ரொடக்ஷன் அதிகமாக பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் ஸ்வெட்டர்ஸு, ரெயின் கோட்ஸு, அம்ப்ரல்லாஸு இதுக்கெல்லாம் வந்துட்டு ரெய்னி சீசன் விண்டர் சீசனில் வந்துட்டு அதிகமான உள்ளன் கிளாத்ஸ்க்கெல்லாம் டிமாண்ட்ஸ் இருக்கும். ஸோ அந்த மாதிரி சீஸ்னல் பிஸ்னஸ் எல்லாம் வந்துட்டு கண்டிப்பாக வந்து அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஃப்ளக்சுவேட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஒர்க்கிங் கேபிட்டல் அமௌண்ட்டை, ரைஸ் ஆகும் ஃபால் ஆகும், இட் டிபெண்ட்ஸ் அப்பான் தி சுச்சுவேஷன், டிமாண்டு, என்ன அளவுக்கு நம்ம மார்க்கெட்டில் மூவ் ஆகிட்டுருக்க நம்ம ப்ராடக்ட், அதுக்கு தகுந்த மாதிரி வந்து மாற்றி அமைக்கலாம், ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்துட்டு பேஸ் ஆஃப் டைம். அண்ட் அகெயின் இது என்ன கேட்டகரைஸ் பண்ணுறாங்கன்னு பாருங்கள், பர்மனன்ட் ஒர்க்கிங் கேபிட்டலை வந்துட்டு வந்துட்டு நம்ம ரெண்டு விதமாக பிரிக்கிறோம், ஓகேங்களா? ஸோ பர்மனன்ட் ஒர்க்கிங் கேபிட்டலை ரெண்டு விதமாக அப்படின்னா பிரிக்கிறோம்னு பார்த்தீங்கன்னா, ரெகுலர் ஒர்க்கிங் கேபிட்டல்னு ஒன்று, இன்னொன்று வந்து ரிசர்வ் ஒர்க்கிங் கேபிட்டல்னு ஒன்று பிரிக்கிறோம். ஸோ ரெகுலர் ஒர்க்கிங் கேபிட்டல்னா என்னன்னு பார்க்கும்போது, யூஸ்வல் நார்மல் ரொட்டீன் பிஸ்னஸ் நடத்தணும், ஓகேங்களா? ஸோ யூஸ்வலாக டே பை டே எப்படி பிஸ்னஸ் போயிட்டுருக்கோ அதே மாதிரி கண்டினியூ ஆகணும் அப்படின்னா வந்துட்டு யூ ரெக்வயர் சர்டைன் மினிமம் அமௌண்ட், ஓகேங்களா? ஸோ அது வந்து ரெகுலர் ஒர்க்கிங் கேபிட்டல், ஓகேங்களா? அண்ட் நான் மந்த்லி வந்து ரெண்ட்டு பே பண்ணணும் அந்த பில்டிங்க்கு, ஓகேங்களா? கரண்ட் பில்லு, எலக்ட்ரிசிட்டி பில்லு நான் பே பண்ணி ஆகணும், இல்லை சப்ளையருக்கு வந்து அமௌண்ட்டை வந்து மந்த்லி நான் வந்துட்டு இவ்வளோ தரேன் அப்படின்ட்டு ஏதாவது கிரெடிட் லிமிட்டு நம்மளுக்கு சேங்ஷன் பண்ணியிருப்பாங்க, அதை நம்ம என்ன பண்ணணும் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் வந்துட்டு நம்மளுக்கு மினிமம் அமௌண்ட்டு எப்பயுமே வந்துட்டு நம்மளுக்கு சர்டைன் அமௌண்ட்டு வந்து தேவைப்படும். நார்மல் ரொட்டீன் பிஸ்னஸை நடத்த வி ரெக்வயர் சர்டைன் அமௌண்ட்டாக. ஸோ தட் இஸ் தி ரெகுலர் ஒர்க்கிங் கேபிட்டல். அண்ட் ரிசர்வ் ஒர்க்கிங் கேபிட்டல், இந்த பேர் வந்து பார்த்தோன்னே நம்மளுக்கு இந்த எல்லா டெர்மினாலஜிஸும் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும். ரிசர்வ்னா என்ன? சம் கண்டிஜென்சிஸ்க்காக நம்ம வந்துட்டு அலோகேட் பண்ணக்கூடிய அந்த அமௌண்ட்டுக்கு பேர் தான் ரிசர்வ் ஒர்க்கிங் கேபிட்டல் நம்ம சொல்கிறோம், ஓகேங்களா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு நார்மலி வந்து அன்யூஷுவல் மேனர், இப்போ ரெகுலர்னா வந்துட்டு யூஷுவல் மேனர், ரொட்டீனாக பிஸ்னஸை நம்ம கொண்டு போக ரெகுலர் ஒர்க்கிங் கேபிட்டல் நம்மளுக்கு தேவைப்படும். பட் ரிசர்வ் ஒர்க்கிங் கேபிட்டல்ன்றது யூ கோயிங் டு செட் அசைட் இஃப் சப்போஸ் அண்ட் எமர்ஜென்சி சுச்சுவேஷன் அக்கர், சம் கண்டிஜென்சிஸ் ஹேப்பன்ட், ஓகே? ஸோ இட் மே ஆர் மே நாட் happen, we don't know 100% for sure, but even though labor strikes la poitaanga, ஓகேங்களா? ஸோ வேஜஸ் சேலரிஸ் டிமாண்ட் பண்ணுறாங்க. ஸோ அந்த நேரத்தில் எப்படி நம்ம வந்துட்டு ப்ரொடக்ஷன் ஆல்டர்னேட் எப்படி பண்ண போகிறோம், இல்லை ரா மெட்டீரியல் ஏதாவது வந்துட்டு சப்ளை வரலை, இல்லை மற்ற ஏதாவது விஷயம் வந்துட்டு இப்போ ப்ரைஸஸ் வந்து ரைஸ் ஆகிட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இன்ஃப்ளேஷன் கண்டிஷன்ஸ் எக்கனாமி வந்து ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்குது, அப்போ சப்ளையர் வந்து ரா மெட்டீரியலோட காஸ்ட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறாங்க அப்படின்லாம், அந்த சமயத்தில் வந்துட்டு நம்ம எப்படி அந்த சுச்சுவேஷனை டேக்கிள் பண்ண போகிறோம் அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஸோ இன்புட் காஸ்ட் ஏறிச்சுன்னா அப்போ நம்ம காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் ஏறும், ஓகேங்களா? ஸோ அந்த சுச்சுவேஷனை நம்ம எப்படி சமாளிக்க போகிறோம்? காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் ஏறிச்சுன்னா ஒர்க்கிங் கேபிட்டல் கம்மி ஆகிட்டே வரும், நம்ம கையில் கேஷ் வந்து கம்மியாகும் சர்க்குலேட் ஆகுறது. ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் நம்ம எப்படி நம்ம பிஸ்னஸை வந்து ஸ்மூத்தாக கொண்டு போக போகிறோம்? டேட்டாஸ் வந்து டேக் ஃபார் எக்ஸாம்பிள் ப்ராம்ப்டாக கட்டாமல் இருப்பாங்க, ஓகேங்களா? அவங்க கிட்ட நம்ம போயிட்டு வந்துட்டு வி கே நாட் லூஸ் அவர் கஸ்டமர், ஸோ டிலேவாக பே பண்ணுற வாய்ப்பு இருக்குது, ஓகேங்களா? ஸோ 1 or 2 days வந்து தே மை பே டிலே. ஸோ அந்த மாதிரியான சுச்சுவேஷனில் வந்து வி கே நாட் ஃபோர்ஸ் தேம் ஆல்சோ, ஓகே? ஸோ அப்போ வந்துட்டு கையில் கேஷ் இல்லாமல் நம்ம ரா மெட்டீரியல் வாங்க முடியாது, மற்ற எந்த எக்ஸ்பென்சஸும் வந்து பார்க்க முடியாது. ஸோ அந்த மாதிரியான சுச்சுவேஷனில் யூ ஆர் கோயிங் டு செட் அசைட் சர்டைன் அமௌண்ட் ஆஃப் கேபிட்டல். ஸோ தட் இஸ் நோன் அஸ் ரிசர்வ் ஒர்க்கிங் கேபிட்டல். ஸோ இட் யூஸ்வலி இட் இஸ் மெயின்டைன்ட் ஃபார் மீட்டிங் அவுட் கண்டிஜென்சிஸ். ஸோ கண்டிஜென்ட் சுச்சுவேஷன்ஸ் அக்கராக வாய்ப்பு இருக்கிறதுனால யூ ரெக்வயர் சர்டைன் அமௌண்ட் விச் ஹேஸ் டு பி மெயின்டைன் பை தி கம்பெனி. ஸோ அதுதான்
இதுதான் வந்துட்டு பர்மனன்ட் ஒர்க்கிங் கேபிட்டல் கீழே ரெகுலர் ஒர்க்கிங் கேபிட்டல் அண்ட் ரிசர்வ் ஒர்க்கிங் கேபிட்டல் வருது. ஸோ ரெகுலர் ஒர்க்கிங் கேபிட்டல்ன்றது யூஸ்வல் நார்மல் ரொட்டீனில் சர்டைன் அமௌண்ட் வந்து நம்ம கண்டிப்பாக வச்சிருக்கணும், ஓகேங்களா? ஸோ மந்த்லி நம்ம ரெண்ட்ஸ் பே பண்ண, மற்ற சேலரிஸ் நம்ம வந்துட்டு கிரெடிட் பண்ண, எம்ப்ளாயீஸ்க்கு எல்லாத்துக்குமே நம்மளுக்கு வந்து அமௌண்ட் இருக்கணும். பட் ரிசர்வ் ஒர்க்கிங் கேபிட்டல்ன்றது அன்யூஷுவல் மேனரில் நடக்கக்கூடியது. டேட்டாஸ் மே டிலே மே பே டிலே, ஓகே, ஸோ தே மே நாட் மேக் அட் அ கரெக்ட் டைம், அதனால நான் ப்ரொடக்ஷன் நடத்தாமல் இருக்க முடியாது. சிமிலர்லி வந்து சப்ளையர்ஸ் மே சார்ஜ் ஹை ப்ரைசஸ் ஃபார் தி இன்புட்ஸ் ரா மெட்டீரியல்ஸ் அட் தட் டைம் வந்து ஐ ஹாவ் டு மேக் தெம் பேமெண்ட் நோ அதர் கோ இன்ஃப்ளேஷன்னால. ஸோ அந்த மாதிரியான கட்டத்தை நான் வந்து சுச்சுவேஷனை டேக்கிள் பண்ணுறதுக்கு எனக்கு ரிசர்வ் ஒர்க்கிங் கேபிட்டல் தேவைப்படுது. அடுத்தது வந்து டெம்பரரி ஒர்க்கிங் கேபிட்டலுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு விதமாக கேட்டகரைஸ் பண்ணுறோம். ஒன்று சீஸ்னல் ஒர்க்கிங் கேபிட்டல், இன்னொன்று ஸ்பெஷல் ஒர்க்கிங் கேபிட்டல். ஸோ சீஸ்னல் ஒர்க்கிங் கேபிட்டல் அப்படின்னா என்னன்னா பிஸ்னஸ் வந்து சுச்சுவேஷன் டிமாண்ட்ஸை நான் சொன்ன மாதிரி வந்துட்டு பீக் டைமில் வந்து டிமாண்ட்ஸ் இருக்கும், ஆஃப் சீசனில் வந்துட்டு டிமாண்ட்ஸ் வந்து எனக்கு இருக்காது. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஆஸ் ஐ டோல்ட் இயர்லியர் வந்து ஐஸ்கிரீம்ஸ்க்கு அதுக்கப்புறம் மற்ற கைண்ட் ஆஃப் பிஸ்னஸ்க்கு வந்து சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் அந்த மாதிரி ஆன டைப் ஆஃப் பிஸ்னஸ் கேரி அவுட் பண்ணுற பீப்புள் வந்து பீக் டைமில் வந்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி தே ஹாவ் டு மெயின்டைன் கேபிட்டல் அண்ட் ஆஃப் சீசன் டைம்ஸில் தே டு நாட் ரெக்வயர் மச் கேபிட்டல். பட் இருந்தாலும் எம்ப்ளாயீஸ்க்கு வந்து பேமெண்ட் கொடுக்கணும் இதுக்கெல்லாம் வந்துட்டு கண்டிப்பாக வந்து தே ரெக்வயர் அமௌண்ட். ஸோ சீசனல் டைம்ஸ்க்கு கேட்ட மாதிரி அவங்க இன்வென்ட்ரி ஸ்டாக் பண்ணுறது எல்லாமே அவங்களுக்கு வந்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரியே வந்து கேபிட்டல் வந்து அமைச்சு வச்சுக்கணும். அதுதான் வந்துட்டு சீஸ்னல் ஒர்க்கிங் கேபிட்டல் அப்படின்றது. ஸோ ஸ்பெஷல் ஒர்க்கிங் கேபிட்டல் அப்படின்னா என்னன்னு பார்க்கும்போது இப்போ ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் கேம்பெயின் நான் வந்துட்டு லான்ச் பண்ணோம், மார்க்கெட்டிங் டிஸ்ட்ரிபியூஷனை வந்துட்டு விரிவடைய வைக்கணும், என்னோடய பிராண்டு வந்து பெட்டராக வந்துட்டு தெரிய வைக்கணும், இது வரைக்கும் இல்லை, ஓகேங்களா? ஸோ இனிமேல் நான் புதுசாக க்ரியேட் பண்ணோம் குட் பிராண்ட் இமேஜ் அமௌங் தி பப்ளிக். ஸோ அதுக்காக ஒரு மேசிவாக நான் வந்துட்டு அட்வர்டைஸ்மெண்ட் கேம்பெயின் வந்துட்டு நான் வந்து துவக்கி வைக்கணும், இல்லை வந்துட்டு என்னோடய ப்ரொடக்ஷனை வந்துட்டு என்னோடய ப்ராடக்ட் அந்த மெத்தடை ப்ரொடக்ஷன் பண்ணுற அந்த மெத்தடில் ஏதாவது கொஞ்சம் சேஞ்சஸ் கொண்டு வரணும்னு நினைக்கிறேன். ஸோ புதுசான ஃபீச்சர்ஸ் கொண்டு வரணும் என்னோடய ப்ராடக்ட்லன்னு நினைக்கிறேன். ஸோ அதெல்லாம் வந்துட்டு யூஸ்வல் மேனரில் ஏற்படாது, சம் ஸ்பெஷல் சர்க்கம்ஸ்டான்சஸில் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, ஓகேங்களா? ஸோ வந்து அந்த மாதிரி நான் வந்து அந்த டைம் பீரியடில் வந்துட்டு நான் ஒரு வந்து பப்ளிசிட்டி பண்ணணும் என்னோடய ப்ராடக்ட்டுக்கு என்னோடய பிராண்டுக்கு அப்படின்றதுக்காக ஒரு மாதம் வந்து ஏதோ ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் கேம்பெயினோ ஏதோ ஒன்று பண்ணுறேன் அப்படின்னா கண்டிப்பாக வந்து அதுக்கு எனக்கு ஒர்க்கிங் கேபிட்டல் தேவைப்படும், ஓகேங்களா? ஸோ திஸ் இஸ் ஆல்சோ இட் இஸ் நாட் இன் ஏ யூஸ்வல் மேனர், இட் மே அக்கர் அட் டைம்ஸ். ஸோ அதனால தான் வந்துட்டு அதை ஸ்பெஷல் ஒர்க்கிங் கேபிட்டல்னு சொல்கிறோம். ஸோ இதுவும் வந்து டெம்பரரி ஒர்க்கிங் கேபிட்டல் கீழே தான் வருது. ஸோ ஆக மொத்தம் வந்து அந்த பேசிஸ் ஆஃப் டைமை பொறுத்த வரைக்கும் ரெண்டு விதமாக கிளாஸிஃபை பண்ணுறோம், ஒன்று பர்மனெண்ட் ஒர்க்கிங் கேபிட்டல், இன்னொன்று டெம்பரரி. பர்மனெண்ட் fixed. So whatever might be your production, whatever might be changes in your operations, lot of fluctuations it might happen, you require a minimum amount of capital, that is known as permanent working capital. And permanent working capital is again further classified into regular working capital and reserve working capital. And then temporary working capital which fluctuates based upon your operations, based upon your business, based upon your production activities, whatever you are carrying out. அதுக்கு கேட்ட மாதிரி வந்துட்டு ஒர்க்கிங் கேபிட்டல் வந்து மாறும். இட் கேன் பி எ சீஸ்னல் ஒர்க்கிங் கேபிட்டல் ஒரு ஸ்பெஷல் ஒர்க்கிங் கேபிட்டல். சீஸ்னல்லாம் வந்துட்டு டிமாண்ட்ஸ் டியூரிங் பீக் சீசன் ஆஃப் சீசன். ஸோ இட் டிபெண்ட்ஸ், பேஸ்ட் அப்பான் தட் யூ ஹவ் டு அரேஞ்ச் யுவர் ஒர்க்கிங் கேபிட்டல் அண்ட் மேனேஜ் தி சுச்சுவேஷன் அக்கார்டிங்லி. ஸோ அந்த டைமில் பீக் சீசன் போது என்கிட்ட ஸ்டாக் இல்லை, ஐ குடென்ட் பர்ச்சேஸ் ரா மெட்டீரியல், ஐ குடென்ட் ப்ரொடியூஸ் அப்படின்னா உங்கள் பிஸ்னஸ் வந்து இட் மே ஃபேஸ் ஃபெயிலியர் லாஸ். ஸோ அதனால் வந்துட்டு நம்ம சீஸ்னல் ஒர்க்கிங் கேபிட்டல்ன்றது ஒன்று மெயின்டைன் பண்ணுறோம். ஸ்பெஷல் ஒர்க்கிங் கேபிட்டல்னா ஃபார் அடாப்டிங் நியூ மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜிஸ் அடாப்ட் பண்ண, கேம்பெயின் ஆர்கனைஸ் பண்ண, இதுக்கெல்லாம் வந்துட்டு ஸ்பெஷல் சர்க்கம்ஸ்டான்சஸில் நம்மளுக்கு பணம் தேவை. ஸோ அதுதான் வந்துட்டு ஸ்பெஷல் ஒர்க்கிங் கேபிட்டல் நம்ம சொல்கிறோம். ஸோ இதை வந்துட்டு நம்ம சார்ட் மூலமாக எப்படி ரெப்ரசன்ட் பண்ணோம்னா
பர்மனன்ட் கேபிட்டல்ன்றது இட் இஸ் ஆல்வேஸ் ஃபிக்ஸட். வாட் ஆர் மைட் பி யுவர் லெவல் ஆஃப் ஆப்ரேஷன், வாட் ஆர் மைட் பி தி டைம், எவ்ரி நவ் அண்ட் தென் சேம் அமௌண்ட் ஆஃப் கேபிட்டல் யூ ரெக்வயர். ஸோ தட் இஸ் பர்மனன்ட் ஒர்க்கிங் கேபிட்டல். அண்ட் வேரஸ் பார்த்தீங்கன்னா வந்துட்டு டெம்பரரி ஒர்க்கிங் கேபிட்டல்ன்றது இட் கீப்ஸ் ஆன் ஃப்ளக்சுவேட்டிங் பேஸ்ட் அப்பான் டைம், பேஸ்ட் அப்பான் யுவர் சீசன், பேஸ்ட் அப்பான் யுவர் ப்ரொடக்ஷன் ஆக்டிவிட்டி. ஸோ அதுக்கு தகுந்தார் போல் வந்துட்டு உங்களோட வந்து ஒர்க்கிங் கேபிட்டல் அமௌண்ட் வந்து வேரி ஆகிட்டே இருக்கிறது வந்து டெம்பரரி ஒர்க்கிங் கேபிட்டல் ஆர் வேரியபிள் ஒர்க்கிங் கேபிட்டல். So, so far we have discussed about what is meant by working capital. So, day-to-day expenses, operations are smooth carry out, you require the amount. That amount is known as working capital. So, liquid formula, namlu cash irundha smooth nammoda business kondu poga mudiyum. And then what we discussed is that meaning, definition and concept of working capital. So, gross concept and net working capital concept. And next part is types of working capital. So you are classifying on the basis of concept, on the basis of time here. So these are the types of working capital.